Once upon a time, there lived a ghost. அடுத்ததா நம்ம யாரை இந்த மேடைக்கு கூட போறோனா a dear friend of Kamal sir. Let's welcome director, actor Santhana Bharathi avargal onto the stage. எல்லோருக்கும் வணக்கம். நானும் அவரும் 50 வருஷம் ஆச்சு. ஓ 50ஆ, சாரி சார். நோ ப்ராப்ளம். என்ன என்ன சொல்ல சொல்றீங்க அவரை பத்தி சார்? நீங்க என்ன நிறைய பேசிட்டேன், நிறைய பேசிட்டேன். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது லூட்டி செஞ்சு யார்கிட்டயே மாட்டிருந்தீங்கன்னா அதை கூட சொல்லலாம். எதுங்க? இல்ல ஏதாவது லூட்டியா நீங்க ஏதாவது பண்ணிருக்கீங்களா? ஏன்னா 50 வருஷம் ஃப்ரெண்ட்ஸ்னா அப்ப நீங்க அதெல்லாம் இருந்திருப்பீங்க. அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாம சொல்ல முடியாதா? பப்ளிக்ல சொல்ல முடியாது. எதிர்பார்க்கல, பரவாயில்ல. சரி சார், அவர் உங்களுக்கு கொடுத்த அட்வைஸ், மறக்க முடியாத ஏதாவது ஒரு அட்வைஸ் இருக்கா? அட்வைஸும் கிடையாது, பட் அவர் கூட இருந்தபோது எனக்கு புது எனர்ஜி வரும். ஏன்னா எப்பயுமே சோர்ந்து போகாத ஒரு ஆள் அவர். சரி சார், இன்னொரு கேள்வி. அந்த விக்ரம் கமல் சாருக்கும் இந்த விக்ரம் கமல் சாருக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா இல்லையா? டிஃப்ரென்ஸ் தாடியில் தான் இருக்குது, வேற ஒன்றும் எதுக்குமே எனக்கு தெரியல. இதில் ஒயிட் ஹேர், அதை கொஞ்சம் பிளாக்காக இருக்குது, அவ்வளோதான், தலையில். மற்றபடி எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. அந்த சுறுசுறுப்புலையோ அந்த ஒரு ஆக்டிவ் இதுலேயோ எதுவுமே கிடையாது. அது வேறு கதை, இது வேறு கதை, அவ்வளோதான். இதுலேயும் நான் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் இல்லாமல் ஆர்கேஃபில் எதுவும் படம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சத்தியம் வாங்கியிருக்கேன் நான். அப்படியா சார்? ஆமாம். சரி, அது எதாவது ரோலாக இருந்தாலும் பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் நீங்கள் பண்ணிடுவீங்க. நான் இதில் ஒரு அங்கம், அதனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லோருக்கும் நிறைய வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். லோகேஷ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார்.